So now question number 275. Part number 275. Example 5.14 and 5.15 பரம் பார்க்கு பரம் Evaluate the left hand and the right hand limits of the function. உங்கள் ஏற்கனவே தெரியும். Left hand அப்படின்ன L of F of X at x equal to 1 at x equal to 3. You are given the point at x equal to 3. இது நம்ம எப்படி எழுதுறோம்? போன வீடியோலயே நிறைய பார்த்திருக்கோம். இது நம்ம எப்படி எழுதுறோம்? லிமிட். ஆக்சுவலா இந்த வாய்ஸ் வந்து கிளியரா இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் லவுடரா பேசுறதுக்கு ட்ரை பண்றேன். காலம் நீங்க வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? நான் ட்ரை டு கெட் இட். ஸோ லிமிட் x டெண்ட்ஸ் டு 3 மைனஸ் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு வர்றப்போ இங்க மைனஸ்னு வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் சத்தமா பேசுறேன். இங்கே வந்து x equal to 3, இல்லையா? x equal to 3, then x equal to 3 plus h, இங்கே x equal to 3 minus h, for some h. இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இங்கே வந்து 3 minus எழுதிட்டு இங்கே வந்து f of h. So immediately h tends to 0 அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். So limit h tends to 0, இங்கே f of இங்க h னு வரப்ப இங்க எதை எடுக்கணும்? 3 minus h. So 3 minus h. So this is equal to limit h tends to 0. இங்க f of x என்ன? இது வந்து f of x வந்து modulus of x minus 3 by x minus 3 when x not equal to 3. Then when x equal to 3 இது வந்து நமக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். பட் நம்ம x equal to 3 எடுக்கல, 3 minus h தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இது இல்ல, இந்த இந்த பிளேஸ் தான் நம்ம எடுக்கிறோம். So that you are correcting this only. You don't think that x equal to 3 இருக்கு, அப்ப ஆன்சர் வந்து 0 தான் வரும் அப்படின்னு நினைக்கலாம். பட் நம்ம எந்த லிமிட் எடுக்கிறோம்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் இந்த ரைட் ஹேண்ட் மட்டும்தான் எடுக்கிறோம். இந்த அட் x equal to 3 அப்படிங்கறத நம்ம எடுக்கல. அப்ப இந்த இடத்துல வந்து இங்க பாரு, இந்த இடத்துல இது வந்து ஃபார்முலாக்காக இங்க எழுதிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல 3 மைனஸ் வந்துச்சு, அப்ப நம்ம இந்த 3 வந்து கன்சிடர் பண்ணல. இப்ப வந்து இதுக்கு நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 3 மைனஸ் ஹெச் எழுதணும். இந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதை வந்து அப்படியே 3 மைனஸ் ஹெச் எடுத்து இந்த 3 எழுதாம விட்டுருவாங்க. எக்ஸுங்கிற இடத்துல இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டா எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த 3யும் எழுதணும். மாடுலஸ் போட்டுட்டு கீழே எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 3 மைனஸ் ஹெச், தென் திஸ் மைனஸ் 3. அப்ப இது இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப திஸ் ஒன் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0, இங்க இது இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்ப மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஹெச் பை மைனஸ் ஹெச், மாடுலஸ் குள்ள மைனஸ் வந்து தட் இஸ் பிளஸ் அன்லி. சோ லிமிட் கொஞ்சம் லவுடரா பேசுறேன் இல்லையா? ஏன்னா வாய்ஸ் வந்து கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிந்த அளவுக்கு நான் சத்தமாக பேசுறேன். ஸோ ஹெச் பை மைனஸ் ஹெச், இது இது கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு இங்கே என்ன வரும்? மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0, இந்த இடத்துல வந்து மைனஸ் 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 1. கிளியர் தி ஆன்சர் ஃபார் திஸ். So that is correct. இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் இது அப்படியே இதுலேயே மாற்றிடுறேன். ஜஸ்ட் இதில் அப்படியே ஆர் மாற்றிட்டு எக்ஸ்டென்ட் த்ரீயோ இது என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ இங்கேயும் ப்ளஸ்ன்னு வரும், இங்கே ப்ளஸ். இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இது வந்து நமக்கு கொஸ்டின்ல இருக்கிற மைனஸு, இந்த இது வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் அப்படின்னு மாறும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, அப்ப இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். ஸோ த ஆன்சர் இஸ் பிளஸ் 1. ஸோ எல்லோட இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மைனஸ் 1, இங்கே ஆரோட இதுக்கு வந்து பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது வெரிஃபை ஆன்சர் வந்து. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 5.15 எஸ் 5.15.
So x is 5.15. இந்த சமயம் ஏற்கனவே செஞ்ச மாதிரி இருக்கு, தெரியாது, அப்படியே பிகின் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட். சோ எல்லா f of x at x equal to 1. இது நம்ம எப்படி எழுதுவோம், லிமிட் x tends to இங்க இந்த 1 என்ன ஆயிடும், 1 மைனஸ் ஆயிடும். இங்க வந்து x equal to 1, then this is 1 minus x and this is 1 plus x. அப்போ இந்த இடத்துல f of x. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இமீடியட்டா கண்டிப்பா என்ன எழுதணும், லிமிட் h tends to 0 f of, இப்ப எந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், 1 minus h. So 1 minus h. இதை கம்ப்ளீட்டா x மாதிரி ட்ரீட் பண்ணிக்க. So limit x tends to 0 f of x என்ன, இங்க 1 minus எடுத்தோம், லெஸ் தான் வர்றப்போ கண்டிப்பா நம்ம இதை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்க லெஸ் லெஸ் விட்டு இங்க லெஸ் அப்படின்னு வரப்போ இந்த ரேஞ்சு இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அப்போ 5 பிராக்கெட் x அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா நீ என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 1 மைனஸ் h. ஸோ 1 மைனஸ் h மைனஸ் 4. இப்போ ஹெச்சுக்கு வந்து ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணு. அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறப்போ ஹெச் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது இந்த இடத்துல சாரி ஹெச் டு ஜீரோன்னு எழுதக்கூடாது. ஸோ 5 பிராக்கெட் 1 மைனஸ் 0 மைனஸ் 4 அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நவ கமிங் டு ஆர். ஸோ ஆர் ஆஃப் அப்படின்னு போட்டு இங்கே ஆன்சர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரேஞ்சில் ஆர் ஆஃப் எப்போ எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நம்ம எப்படி எழுதுவோம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ் அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல எப்போ எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அடுத்த ஸ்டெப் இம்மீடியட்டா ஹெச் டென்ஸ் டு 0 அப்படின்னு எழுதணும். ஸோ லிமிட் h tends to 0 f of, நம்ம எந்த லிமிட் எடுத்துக்கணும், இங்க எழுதி முடியா 1 plus h, ரைட் ஹேண்ட் சைடுல இத எடுத்துக்கணும். so 1 plus h, so equal to லிமிட் இந்த 1 plus அப்படிங்கறப்ப நமக்கு எது வரும், இது வரும் இல்லையா, இந்த ரேஞ்ச் எல்லாம் கன்சிடர் பண்ணனும். so 4 bracket, hope you understand. ஏன்னா 1 plus h-னா கண்டிப்பா இதுக்குள்ள தான் வரும், ஏன்னா இது வந்து less than 1 ஆர் ஈக்குவல் டு 1, தென் மோர் தென் 1 அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இதுக்கு இடையில வரத எடுத்துக்கணும். தென் இந்த 4 பிராக்கெட் 1 பிளஸ் ஹெச் ஹோல் க்யூ மைனஸ் 3. இப்போ டைரக்டா இந்த ஹெச்சுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ 1 பிளஸ் 0 தென் மைனஸ் 3. ஸோ தட் ஆல்சோ ஈக்குவல் டு 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் நமக்கு அதோட ஆன்சர் 1 எக்ஸிஸ்ட் ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடுக்கு 1 அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ போவேன். ஸோ அடுத்த வீடியோ அடுத்த பிரச்சனை.